இந்த ஒரு வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்க வீடியோ ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்மளோட வாட்ஸ்அப் அதாவது நம்மளோட காண்டாக்டை யார் யாருன்னா சேவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய மெசேஜை நம்ம பார்க்கும்போது ப்ளூடிக் அப்படிங்கிற ஒன்று விழுகும். அதனால் நம்ம ஆன்லைனில் இருக்கும்போது ஆன்லைனும் காமிக்கும், ஆஃப்லைனில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு ஆஃப்லைனும் காமிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைனில் இருந்தால் கூட வாட்ஸ்அப்போட சேட்டிங்கை எப்படி நம்ம ஆஃப்லைன் இருந்துக்கிட்டே படிக்கிறது, அவங்க நம்மளுக்கு சேட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தா கூட அவங்களுக்கு ப்ளூடிக்கே வராதபடி நம்மளால் செஞ்சுக்க முடியும். அதே போல் நம்ம சேட் பண்ணும்போது நம்ம ஆஃப்லைனில் இருந்துக்கிட்டே கூட அவங்களுக்கு சேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சரி பாருங்கள், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிக்கை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை, அதோட லிங்கை நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. ஸோ அதிலிருந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸில் சில பர்மிஷனை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி மற்றவங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குறதுனால அவங்களுக்கு வியூ காட்டாது, அதாவது அந்த ஸ்டேட்டஸை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதும் காட்டாது. அதே போல் அந்த ஸ்டேட்டஸ் அவங்களால சேவ் பண்ணிக்க முடியும், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும். அதே போல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இமேஜஸ்னால் மற்றவங்களுக்குனால அனுப்பிக்க முடியும். இதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் இருந்துக்கிட்டே அந்த ஒரு இமேஜஸை மற்றவங்களுக்கு அனுப்பிக்க முடியும். லாஸ்ட் ஃபைனலாக நடுவில் சேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு தெரியுமா, அதை கிளிக் பண்ணி ரீசெண்டாக நம்மக்கிட்ட யார் யாருன்னா சேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். ஸோ இதில் போய் அவங்க அனுப்பின சேட்டை நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற ப்ளூடூத்தும் விழுகாது. அதே போல் நம்ம பார்க்க போகக்கூடிய டைமிங் இருக்குது தெரியுமா, ஸோ அது ஆன்லைன் வரவே வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன்லேயே இருக்கும். அதே போல் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு சேட் பண்ணுறோம், அதாவது அதே நம்பருக்கு நம்ம இப்போ சேட் பண்ணுறோம்னா வைங்களா, நம்ம அதுக்கு ஆன்லைன் வரோம் அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியாது. பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம இப்போ சேட் பண்ணுறோம், ஆனால் இதெல்லாம் ஆஃப்லைனில் அப்படியே தான் இருக்குது, ஆன்லைன் அப்படிங்கிறது காட்டவே காட்டாது. இந்த மாதிரி தான் மற்றவங்கக்கிட்ட நம்ம சேட் பண்ணும்போது, இல்லை மற்றவங்க நம்மக்கிட்ட சேட் பண்ணும்போது நம்ம ஆன்லைனில் வராமல் ஆஃப்லைனில் இருக்கிறது எப்படிங்கிறத இந்த ஒரு ட்ரிக் மூலமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லை, இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவான ட்ரிக்ஸும் இருக்குது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது NVKM யூடியூப் சேனல். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.